படி உத்தவினா என்ன அப்படிங்கிறத நம்ம என்றால் என்ன கிளாஸும் எடுத்துக்காட்டு சம்மும் பார்த்துருக்கோம். இப்போ வந்து நம்ம பயிற்சி சம் பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு மூணு சம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முக்கோணம் வரைஞ்சி அவங்களே கொடுத்துருக்காங்க. எந்த முக்கோணங்கள் வடிவொத்தவை என்பதை சோதிக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றும் எக்ஸின் மதிப்பு என்ன செய்யணும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து பார்ட் ஒன் பார்ட் டூன்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த முக்கோணம் வந்து வடிவொத்தவையா. ஸோ வடிவொத்தவையோட குறியீடு நமக்கு என்னது, இந்த மாதிரி போடுவோம். ஸோ இதுதான் நம்ம என்னது வடிவொத்தவை அப்படிங்கிறத நம்ம குறிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முக்கோணங்களை நான் ரெண்டாக பிரிச்சுக்கிறேன். ஒன்று வந்து முக்கோணம் ஏபிசியும் இன்னொரு முக்கோணம் ஏடிஇ. ஏ பி சி ஏ டி இ. இப்போ நமக்கு ஏசி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏஇ வந்து ரெண்டு. ஸோ நார்மலாகவே பார்த்தீங்கன்னா இப்போ இது என்னது ஏ, இது சி. இதை தான் ஈங்கிற புள்ளி நமக்கு என்னது கட் பண்ணுது. ஸோ இது ரெண்டு, இது வந்து 3 1/2. இப்போ ஏசி வந்து நமக்கு என்னது ஏஇ ப்ளஸ் இசி. ஸோ ஏஇவும் இசியும் நம்ம ப்ளஸ் பண்ணுறது தான் ஏசி. இப்போ ஏஇ வந்து 2 ப்ளஸ். ஸோ இதை கலப்பு பின்னத்தை நம்ம பின்னமாக மாற்றணும்னா 7/2. இதை எல்சிஎம் எடுத்தோம்னா 2 11. அப்போ ஏசியோட நம்ம மதிப்பு நமக்கு என்னது 11/2. அடுத்து ஏபியும் அதே மாதிரி தான். ஸோ ஏடி வந்து 3. அப்போ ஏபி நமக்கு என்ன வரும், ஏடி ப்ளஸ் டிபி. ஸோ ஏடி வந்து 3 ப்ளஸ் டிபி வந்து 5 ஈக்குவல் டு 8. அப்போ ஏபி வந்து நமக்கு 8. அடுத்து சிபி நமக்கு தெரியாது. ஸோ அதே மாதிரி இடியும் நமக்கு தெரியாது. அதனால தான் எக்ஸின் மதிப்பு வடிவத்தவே அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்மளால் எக்ஸோட மதிப்பு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ இந்த முக்கோணத்தை அப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா உள்ள வைக்கிறோம். இது ஏ, இது இ, இது டி. ஸோ இதில் நமக்கு கோணம் ஏ வந்து நமக்கு என்னது பொதுவானது. ஸோ கோணம் ஏ பொதுவானது. அடுத்து நம்ம என்ன செய்யணும், பக்கங்கள், இணையான பக்கங்களை நம்ம என்ன செய்யணும், எழுதணும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஏபி பக்கமும் இந்த ஏடியும். ஸோ ஏபி பை ஏடி. நமக்கு ஏபி என்னது 8, ஏடி என்னது நமக்கு 3. ஸோ அடுத்து என்ன பக்கங்கள் எடுத்துக்கலாம், இது வந்து நமக்கு தெரியாது. ஸோ இது இதுவோ அப்போ நம்மளால் இதை வந்து கண்டுபிடிக்க முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஏசியும் இந்த ஏஇயும். ஸோ ஏசி பை ஏஇ, ஏசி வந்து 11/2, ஏஇ வந்து 2. ஸோ வகுத்தில் இருக்க நம்ம தலைகீழாக கொண்டு போனோன்னா 11/2 × 1/2 ஈக்குவல் டு 11/4. ஸோ இதை நம்ம பாயிண்ட்லேயும் கூட என்ன செஞ்சுக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஏபி பை ஏடியும் ஏசி பை ஏஇயும் சமமாக வரல. ஸோ ஒத்த பக்கங்கள் விகித சமமாக இருந்தால் தான் வடிவொத்தவை. இங்கே நமக்கு ஒத்த பக்கங்கள் சமமே இல்லை. அப்போ நமக்கு முக்கோணம் ஏபிசி மற்றும் முக்கோணம் ஏடிஇ வடிவொத்தவை அல்ல. ஸோ அடுத்த முக்கோணம் பார்க்கலாம். இந்த முக்கோணத்தை பாருங்கள். இதை வந்து நான் முக்கோணம் ஏபிசி மற்றும் முக்கோணம் பிக்யூசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு முக்கோணம் எடுத்துக்கலாம். ஸோ இதே நம்ம என்ன செஞ்சுக்கலாம், தனியாக உங்களுக்கு புரியறதுக்காக தான் நீங்கள் எக்ஸாமில் தனியாக வரையணும் அவசியம் இல்லை, என்ன டைம் ஆகும். ஸோ இதுலேருந்தே கூட நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை இதுலேருந்தே நான் உங்களுக்கு கூட சொல்லித்தரேன். அப்போ தான் நம்ம எக்ஸாமில் எப்படி பண்ணுறதுன்னு தெரியும்.
இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எந்த பக்கங்களை நம்ம இணையாக எடுக்கலாம் அப்படின்னா இந்த சிக்யூவும் இந்த பிசியும். ஸோ இப்போ இந்த முக்கோணத்தை அப்படியே நம்ம உள்ளே வரைஞ்சி பார்க்கணும். பி கியூ சி, அப்போ கியூசியும், ஸோ அப்போ இந்த கியூசியும் பிக்யூ பிசியும் எனது இணையாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன எழுதுவோம் இதில், நம்ம வந்து சிக்யூவும் பிசியும். ஸோ சிக்யூ வந்து என்னது 3, பிசி வந்து நமக்கு என்னது பிசி ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் கியூசி, பிக்யூ என்னது 3 + 3 ஈக்குவல் டு 6. ஸோ 6 இதை கேன்சல் பண்ணோம்னா 1/2. அடுத்து எதை எடுக்கலாம், ஸோ இன்னொன்று இந்த முக்கோணத்தில் பார்த்தீங்கன்னா கோணம் வந்து என்ன இருக்குது, கோணம் கியூவில் ஒரு கோணம் இருக்குது 110 டிகிரி. அடுத்து கோணம் பி ஈக்குவல் டு என்னது 70 டிகிரி. ஸோ இந்த முக்கோணத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ரெண்டு லைன் போதா, இது வந்து பி, ஸோ 70 டிகிரி, இது வந்து கியூ. இப்போ இந்த ஒரே லைனில் இந்த லைனை எடுத்துகிட்டு வந்து அப்படியே இங்கே வச்சோன்ன வரும் அதே கியூ தான். ஸோ உங்களுக்கு புரியுதா? இப்போ இந்த பெரிய முக்கோணம் இருக்குது, இதுக்குள்ளே தான் இந்த சின்ன முக்கோணம் இருக்குது. ஸோ இது பி, இது கியூ. அப்போ பியும் கியூவும் நமக்கு என்னது இணை. இப்போ பி 70னா நமக்கு என்னது கியூவும் 70 தான். ஸோ கோணம் கியூ ஈக்குவல் டு 70 டிகிரி. ஸோ இதில் நமக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு கோணங்கள் இணையாக வருது. ஸோ கோணம் வந்து அந்த பார்த்திங்கன்னா கோணம் பியும் கோணம் கியூவும் இணையாக இருக்குது. ஸோ இது எந்த விதிமுறைப்படி, ஏஏ விதிமுறை. ஸோ ஏஏ விதிமுறையில் இது வந்துடுது. இதில் பார்த்திங்கன்னா பக்கம் வரல. ஸோ பக்கம் அதாவது எஸ்ஏஎஸ் SSSSS விதிமுறை இருக்குது, ஏஏ விதிமுறை இருக்குது. ஆனால் இந்த படம் வந்து எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏஏ விதிமுறையை. ஸோ ரெண்டு ஆங்கிளும் இணையாக இருக்குது. அப்போ இது வந்து நமக்கு முக்கோணம் ஏபிசியும் முக்கோணம் பிக்யூசியும் நமக்கு என்னது வடிவொத்தவை. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வடிவொத்தவைன்னு நிரூபிச்சிட்டோம். அடுத்து என்ன செய்யணும், எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே எக்ஸு வந்து பிக்யூ ஈக்குவல் டு எக்ஸு. அப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம், இந்த பக்கங்கள் இருக்கா, ஸோ இந்த பக்கத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் எழுதியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஏபி, ஸோ அடுத்து இந்த இருக்கா இந்த ஏபியும் இந்த பிக்யூவும் நமக்கு இணை. அப்போ ஏபி டிவைடட் பை, சாரி, நம்ம வந்து இந்த சிக்யூங்கிறது என்னது சின்ன முக்கோணம். ஸோ இதை வந்து சின்ன முக்கோணத்தில் எடுத்துருக்கோம், இதை பெரிய முக்கோணத்தில் எடுத்துருக்கோம். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும், சின்ன முக்கோணம் தான் எழுதணும், பிக்யூ பை ஏபி. ஸோ ஃபஸ்ட்டே நம்ம எடுத்துக்காட்டு சம்பளம் பண்ண மாதிரி நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்களோ அதை தான் எழுதணும். இப்போ வந்து நம்ம இந்த பெரிய முக்கோணம் இருக்குது பார்த்துக்கோங்க, இப்போ இந்த சின்ன முக்கோணம் இருக்குது, இது வந்து ஏபிசி, இது வந்து பிக்யூஆர். நான் வந்து ஃபஸ்ட்டு பெரிய முக்கோணம், ரெண்டாவது செகண்ட் சின்ன முக்கோணம் எடுத்துக்கிறேன். இந்த ஏபி எடுத்துக்கிறேன், இந்த பிக்யூ எடுத்துக்கிறேன். அப்போ ஏபி பை பிக்யூ ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த பக்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு பெரிய முக்கோணத்தை தான் எடுக்கணும், ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம பெரிய முக்கோணத்தை தான் சூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ பிசி பை கியூஆர், ஸோ பிசி பை கியூஆர். ஆனால் இந்த பக்கங்களில் சிக்யூங்கிறது என்னது சின்ன முக்கோணம். அப்போ அடுத்து இந்த பிக்யூவை சின்ன முக்கோணத்துக்கு உரிய எடுத்திருக்கேன், அடுத்து பெரிய முக்கோணம். பிக்யூ வந்து என்னது எக்ஸ் பை ஏபி வந்து 5. ஸோ இப்போ இதை ரெண்டே நம்ம ஈக்குவல் பண்ணணும், ஏன்னா வடிவொத்தவைன்னு நம்ம ஏற்கனவே நிரூபிச்சிட்டோம். அடுத்து பக்கங்களை நம்ம சமப்படுத்தணும். சிக்யூ பை பிசி, சிக்யூ பை பிசி ஈக்குவல் டு பிக்யூ பை ஏபி. ஸோ இதை என்ன கண்டுபிடிச்சிருந்தோம், 1/2 ஈக்குவல் டு எக்ஸ் பை 5. இதை நம்ம இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோன்னா 5 = 2x, 2x 5 எழுதிக்கலாம். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு பெருக்கல் 2 / 2 மாறும். ஸோ அதை கேன்சல் பண்ணோம், 2.5. இது சென்டிமீட்டர் எதுவுமே கொடுக்கல. ஸோ அப்போ எக்ஸோட மதிப்பு நமக்கு என்னது 2.5. ஏன்னா வடிவொத்தவைங்கிறத நிரூபிச்சுட்டு எக்ஸின் மதிப்பும் கண்டுபிடிக்கணும். அடுத்து செகண்ட் ஒன், ஒரு பெண் விளக்கு கம்பத்தின் அடியிலிருந்து
ஸோ ஒரு விளக்கு கம்பம் இருக்குது. இதை வந்து விளக்கு கம்பமாக எடுத்துக்கலாம். இந்த விளக்கு கம்பத்தின் அடியிலிருந்து, ஸோ இந்த அடியிலிருந்து 6.6 மீட்டர் தொலைவில் உள்ள கண்ணாடியில், ஸோ ஒரு கண்ணாடி இங்கே இருக்குது, இது வந்து 6.6 மீட்டர் தொலைவில் உள்ள கண்ணாடியில் விளக்கு கம்பின் உச்சியின் பிரதிபலிப்பை காண்கிறார். ஸோ அந்த கண்ணாடியில் இந்த விளக்கு கம்போட உச்சியோடைய பிரதிபலிப்பு இங்கே தெரியுது. இதோட பிரதிபலிப்பு என்ன செய்தால் அந்த கண்ணாடியில் தெரியுது. இதை வந்து ஒரு பெண்ணு பார்க்குறா. அப்போ அந்த பொண்ணு எங்கே இருக்கும் அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம். அடுத்து 1.25 மீட்டர் உயரமுள்ள பெண் கண்ணாடியிலிருந்து 2.5 மீட்டர் தொலைவில் நிற்கிறார். ஸோ இதுதானே நமக்கு கண்ணாடி. இந்த கண்ணாடியிலிருந்து 2.5 மீட்டர் தொலைவில் அந்த பெண் நிற்கிறாங்க. அவங்களோட உயரம் என்னது? 1.25 மீட்டர். ஸோ எல்லாமே நமக்கு என்னது? மீட்டரில் கொடுத்துருக்காங்க. கண்ணாடியானது வானத்தை நோக்கி வைக்கப்பட்டுள்ளது. ஸோ கண்ணாடி நம்ம வானத்தை நோக்கி வைக்கப்பட்டுள்ளது. அப்பெண் கண்ணாடி மற்றும் விளக்கு கம்பம் ஆகியவை எல்லாம் ஒரே நேர்கோட்டில். ஸோ அந்த பெண்ணு, கண்ணாடி, விளக்கு கம்பம் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் தான் இருக்குது. ஸோ மூணுமே என்னது? ஒரே நேர்கோட்டில் தான் நம்ம போட்டிருக்கோம். ஆகியவை எல்லாம் ஒரே நேர்கோட்டில் அமைவதாக எடுத்துக்கொண்டால் விளக்கு கம்பத்தின் உயரத்தை காணும். ஸோ இந்த விளக்கு கம்பத்துடைய உயரம் ஹச் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இதுக்கெலாம் நம்ம நேம் கொடுத்துலாம். இது ஏ, இது பி. ஸோ இந்த பெண்ணு, இந்த பெண்ணு இவ்வளோ உயரம், அப்போ இந்த பெண்ணோட கண் என்ன செய்யும்? இங்கே தான் இருக்கும். அப்போ இந்த கண்ணிலேருந்து இந்த கண்ணாடியில் இருக்கிற அந்த விளக்கு கம்பத்தோடைய பிரதிபலிப்பை பார்க்குறாங்க. ஸோ அவங்க கண்டிப்பாக இப்படி தான் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். இது ஏ, பி, ஓ. ஸோ ரெண்டுக்குமே பொதுவான புள்ளி ஓ. இது பி, இது சி. இங்கே நமக்கு வந்து ரெண்டு முக்கோணம் கிடைச்சிது. ஸோ முக்கோணம் ஏபிசியும் மற்றும் முக்கோணம் பிஓசி. இதில் பார்த்தீங்கன்னா இது செங்குத்து, இதுவும் நமக்கு செங்குத்து. ஸோ இதை வந்து எழுதணும் அவசியம் இல்லை, சும்மா நம்ம தெரிஞ்சுக்கிறது தான். கோணம் பியும் கோணம் சியும் 90 டிகிரி. இன்னொன்று, ரெண்டு கோணங்களும் சமமாக இருக்குது. ஸோ அந்த விதிமுறை இருக்குல்ல, ஏஏஎஸ்ஏஎஸ்எஸ்எஸ். ஸோ அதுக்காக தான் நமக்கு இந்த கோணம் வந்து பயன்படும். ஸோ கோணம் ஓ, இந்த இது வந்து இது ஒரு கோணமாக வரும்ல, அப்போ கோணம் ஓ வந்து நமக்கு என்னது? பொதுவானது. ஸோ ரெண்டு முக்கோணத்துக்குமே இது வந்து பொதுவானது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த முக்கோணத்தில் இது இணை, இது இணை, அடுத்தது இது, இது. ஸோ அந்த ரெண்டுமே இணை தான். ஏன்னா இந்த முக்கோணத்தை இப்படியே வரைஞ்சி பாருங்கள். பிசிஓ. ஸோ இது இந்த இந்த இது இந்த இது உள்ளே வரைஞ்சால் இப்படி தானே இருக்கும். அதனால தான் இதுவும் இதுவும் நம்ம இணையாக சொல்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு இந்த பெரிய முக்கோணத்தை நான் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த பெரிய முக்கோணம், ரெண்டாவது சின்ன முக்கோணம். அப்போ நமக்கு ஏபி பை பிசி. ஏபி நமக்கு என்ன தெரியாது, ஹச்சு. பிசி வந்து 1.25. அடுத்து எழுதும் பொழுது இந்த பெரிய முக்கோணத்துலேருந்து தான் நம்ம எடுத்து எழுதணும். ஸோ பிஓ பை ஓசி. பி பிஓ வந்து 6.6 பை 2.5. அடுத்து பார்த்திங்கன்னா, ஸோ நமக்கு இதில் பார்த்திங்கன்னா ஏஏ விதிமுறைப்படி நமக்கு இது வந்து வடிவத்தவை. ஏன்னா ரெண்டு முக்கோணத்தில் உள்ள ரெண்டு கோணங்களும் சமமாக இருக்குது. ஸோ இந்த ஒரு கோணம் இருக்குது, ரெண்டு கோணங்களும் சமமாக இருக்குது. அப்போ இது வந்து ஏஏ விதிமுறை நமக்கு. ஸோ அப்போ நமக்கு இந்த முக்கோணம் என்னது? முக்கோணம் ஏபிசியும் முக்கோணம் பிஓசியும் நமக்கு என்னது? வடிவத்தவை. ஸோ ஏஏ விதிமுறைப்படி நமக்கு ரெண்டு முக்கோணத்தில் உள்ள ரெண்டு கோணங்களும் சமமாக இருக்குது. ஓங்கிற கோணம் வந்து ரெண்டுக்குமே பொதுவானது. ஸோ ஓ 30 டிகிரி, இது 30 டிகிரி. இப்போ இது வந்து 30 டிகிரி அப்படின்னா இந்த முக்கோணத்துக்கும் அதுதான், அந்த முக்கோணத்துக்கும் அதுதான். ஸோ ரெண்டு ஏஏ விதிமுறைப்படி, ஏஏங்கிறது என்னது? ஆங்கிள், ஆங்கிள், கோணம், கோணம். அந்த விதிமுறைப்படி ரெண்டு முக்கோணமும் வடிவத்தவையாது. அப்போ நம்ம அந்த பக்கங்கள் என்ன செஞ்சுக்கலாம்? சமப்படுத்தலாம். ஏபி பை பிசி ஈக்குவல் டு பிஓ பை ஓசி. ஸோ ஹச்சு பை 1.25 ஈக்குவல் டு 6.6 பை 2.5. ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா ஹச் இன்ட்டு 2.5, 6.6 இன்ட்டு 1.25. ஸோ பெருக்கல்ல இருக்கிற அந்த 2.5 நம்ம என்ன செய்யலாம்? வகுத்தலுக்கு கொண்டு வரலாம், 2.5. ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா
பாயிண்ட் வந்துச்சு 25 125. அடுத்தது இந்த 6.6 0.5 மல்டிப்ளை பண்ணோம்னா 0, ஸோ ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம்னா அந்த 0 கட் ஆகிடும். ஸோ ஹச் ஈக்குவல் டு 3.3. எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு மீட்டரில் கொடுத்துருக்கு. அப்போ 3.3 மீட்டர். இது வந்து என்னது, விளக்கு கம்பத்தின் உயரம். ஸோ விளக்கு கம்பத்தின் உயரம். நெக்ஸ்ட் தேர்ட் சம், 6 மீட்டர் உயரம் உள்ள செங்குத்தாக நிற்கும் கம்பமானது. ஸோ இந்த கம்பம் வந்து பார்த்தீங்கன்னா செங்குத்தாக இருக்கான். இதோடைய உயரம் வந்து 6 மீட்டர். கம்பமானது தரையில் 400 சென்டிமீட்டர் நீளமுள்ள நிழலை ஏற்படுத்துகிறது. ஸோ இந்த தரையில் தான் அந்த கம்பம் வந்து செங்குத்தாக நிற்குது. இது வந்து 400 சென்டிமீட்டர் நீளமுள்ள நிழலை ஏற்படுத்துகிறது. இதோடைய நிழல் வந்து அப்படியே இந்த தரையில் வந்து படுதான். அதோடைய நீளம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 400 சென்டிமீட்டர். ஸோ சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றினோன்னா நமக்கு 4 மீட்டர். அடுத்து ஒரு கோபுரமானது 28 மீட்டர் நீளம் உள்ள நிழலை ஏற்படுத்துகிறது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா சின்னதாக வரைஞ்சிக்கலாம். ஒரு கோபுரமானது 28 மீட்டர் நீளமுள்ள நிழலை ஏற்படுத்துகிறது. கம்பம் மற்றும் கோபுரம் ஒரே நேர்கோட்டில் அமைவதாக கருதுக. ஸோ இந்த ஒரே நேர்கோட்டில், ஸோ இதான் ஒரே நேர்கோடுன்னு வச்சுக்கோம். இந்த ஒரே நேர்கோட்டில் கம்பமும் இருக்குது, இந்த கோபுரமும் இருக்குது. இது வந்து 4 மீட்டர் நிழலை ஏற்படுத்துது. இது வந்து 28 மீட்டர். இது வந்து 28, கோபுரம் வந்து 28 மீட்டர் நீளமுள்ள நிழலை ஏற்படுத்துகிறது. அடுத்தது கோபுரத்தின் உயரம் காண்க. ஸோ கோபுரத்தின் உயரம் நமக்கு என்னென்னு தெரியும். இப்போதைக்கு நேம் கொடுத்தோம்னா ஏபி, இது ரெண்டும் ஒரே புள்ளியில் சந்திக்கிறதால நம்ம ஆர் நேம் கொடுத்துக்கலாம். பி கியூ, இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் இதுவும் நமக்கு என்னது, செங்குத்து. ஸோ கோணம் பியும் கோணம் கியூவும் நமக்கு என்னது, ஒரே கோணம், அதாவது சமமான கோணம். ரெண்டு கோணங்களும் நமக்கு என்னது, சமம். அடுத்தது கோணம் ஆர் வந்து நமக்கு ரெண்டு முக்கோணத்துக்கும் பொதுவானது. ஸோ கோணம் ஆர் இக்கோன்ட்டு பொதுவானது. இங்கே வந்து நம்ம ரெண்டு முக்கோணம் எடுத்துக்கிறோம், முக்கோணம் ஏபிஆர் மற்றும் முக்கோணம் பிக்யூஆர். ஸோ இதில் நமக்கு பார்த்திங்கன்னா எந்த விதிமுறைப்படி அப்படின்னா ஏஏ விதிமுறை. ஏன்னா ஏஏ விதிமுறைங்கிற என்னது, ரெண்டு முக்கோணங்கள் இருக்கிற கோணங்கள் வந்து சமமாக இருந்தால் அது ஏஏ விதிமுறை. ஸோ இதுவும் ரெண்டு கோணங்களும் நமக்கு சமமாக இருக்குது. அப்போ ஏஏ விதிமுறைப்படி நமக்கு இந்த ரெண்டு முக்கோணங்களும் என்னது, வடி ஒத்தவை. ஸோ வடி ஒத்தவைங்க அப்படின்னா நம்ம பக்கங்கள் என்ன செய்யணும், சமப்படுத்தணும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த முக்கோணத்தை நம்ம இப்படி இப்படி வரைஞ்சி பாருங்கள், இல்லை அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஏபி பிக்யூ, ஏபி பை பிக்யூ. ஏபி வந்து 6, பிக்யூ நமக்கு தெரியாது ஹச்சு. அடுத்தது பிஆர் பை ஆர்கியூ ஈக்குவல் டு பிஆர் என்னது, 4, இது 28. ஸோ ரெண்டு ஈக்குவல் பண்ணால் ஏபி பை பிக்யூ ஈக்குவல் டு பிஆர் பை ஆர்கியூ. ஸோ 6 பை ஹச் ஈக்குவல் டு 4 பை 28. இப்போ நம்ம இதை இதில் கேன்சல் பண்ணிடலாம், 7 நாளாக 28. இப்போ 6 பை ஹச் ஈக்குவல் டு 1 பை 7. இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோன்னா 42 ஈக்குவல் டு ஹச். ஸோ ஹச் ஈக்குவல் டு 42 மீட்டர். இது வந்து என்னது, கோபுரத்தின் உயரம். கோபுரத்தின் உயரம் ஹச் ஈக்குவல் டு 42 மீட்டர். ஸோ 4th 5th சம்மு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.